ஆலயம் செல்வேர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம் முதுமொழி காஞ்சியின் முதல் அதிகாரமான சிறந்த பத்து பற்றி பார்த்தோம் இன்று இரண்டாம் அதிகாரமான அறிவு பத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிப இதோட பொருள் ஓசையினை உடைய கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள மக்களுக்குள் யாராக இருந்தாலும் மற்ற உயிர்களிடத்து அவர்களுக்கு உள்ள கருணையினைக் கொண்டுதான் அவர் உயர்குலத்தார் என அறியப்படுவார் இரண்டு ஈரம் உடைமை ஈகையின் அறிப இதோட பொருள் ஒருவர் பிறர்க்கு அளிக்கும் ஈகை குணத்தை கொண்டு அவர் இரக்கமணம் கொண்டவர் என்பதை அறியலாம் மூன்று சோரா நன்னட்பு உதவியின் அறிப ஒருவர் உறுதியான நட்புடையவர் என்பதை அவர் தன் நண்பர்களுக்கு தக்க நேரத்தில் செய்யும் உதவிகளால் அறியலாம் நான்கு கற்றது உடைமை காட்சியின் அறிப ஒருவன் கற்ற கல்வியின் அளவை அவனுடைய உண்மையை காணும் அறிவினால் நாம் அறியலாம் ஐந்து ஏற்றமுடைமை எதிர்கோளின் அறிப இதோட பொருள் ஒருவன் எடுத்த காரியத்தை முடிக்க வல்லவன் என்பதை இடையூறுகள் வருவதற்கு முன்பே ஆராய்ந்து அவன் செய்யும் முன்னேற்பாடுகளால் அறியலாம் ஆறு சிற்றில் பிறந்தமை பெருமிதத்தின் அறிப அதாவது ஒருவர் தம்மைத்தாமே பெருமைப்படுத்தி பேசி செருக்குற்று இருப்பதைக் கொண்டு அவர் அற்ப குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை அறியலாம் ஏழு சூத்திரம் செய்தலின் கல்வனாதல் அறிப இதோட பொருள் ஒருவர் மற்றொருவருக்கு செய்யும் வஞ்சக செயல்களைக் கொண்டு அவர் கள்ளத்தனம் உடையவர் என்பதை அறியலாம் எட்டு சொற்சோர்வு உடைமையின் எச்சோர்வும் அறிப இதோட பொருள் ஒருவரின் சொல் சோர்வைக் கொண்டு அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்றாததை கொண்டு அவர் எல்லாவற்றிலும் சோர்ந்து தவறுவார் என்பதை அறியலாம் ஒன்பது அறிவு சோர்பு உடைமையின் பிரிது சோர்பு அறிவ அதாவது ஒருவர் அறிவு தளர்ச்சி உடையவராயிருப்பின் அவர் எல்லாவற்றிலும் தளர்ச்சி உடையவராயிருப்பார் என்பதை அறியலாம் பத்து சீருடை ஆண்மை செய்கையின் அறிப இதோட பொருள் ஒருவரது சிறப்பான தன்மையை அவர் செய்யும் செயல் திறமையை கொண்டு அறியலாம் இப்ப நம்ம பத்து அறிவு சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிவரும் தலைமுறையினருக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதுமொழி காஞ்சியின் மூன்றாம் அதிகாரமான பழியாப்பத்து பாடல்களுடன் மற்றும் புதிய பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்